அழிவை நோக்கி போகிறது இந்தியா, மறந்துடாதீங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு நீங்கள் அவமரியாதை செய்திருக்கிறீர்கள். அதிபராட்சி முறையை நோக்கி இந்தியாவை நகர்த்த மோடி விரும்புகிறார். இன்ஃபேக்ட் பாஜகவோட விருப்பமே வந்து இந்தியாவில் அதிபராட்சி வேண்டும் என்பதுதான். உண்மையான அதிபராட்சி முறையாகவும் இருக்காது, அதிபராட்சி என்கின்ற முகமுடியை அணிந்து கொண்ட மன்னராட்சியாக இருக்கும். என்னை தவிர வேறு யாருக்கும் எந்த முக்கியத்துவம் இருக்கக்கூடாது என்று மோடி நினைக்கிறார். அதிபர் ஆட்சி தான் இந்தியாவுக்கு வேண்டும், நான் அதிபர், அப்படித்தான் அவர் நினைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் மன்னராக தன்னை பாவித்துக் கொள்கிறார். அதனால தான் செங்கோல் போல் மன்னராட்சியின் விழுமியமான செங்கோலுக்கு ஒரு குடியரசு தின நாட்டில் என்னங்க வேலை? அப்போ இந்து மதத்தின் சின்னத்தை கொண்டு வந்து எப்படி வந்து ஒரு மதசார்பற்ற நாட்டில் வைக்க முடியும்? குறைஞ்சபட்ச புத்திவனம் அப்போ தெரியாமல் செய்யலை. உங்களோட பெரும்பான்மை மத அஜெண்டாவை நீங்கள் மறைத்துக் கொள்கிறீர்கள், நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள். இது சாதாரண நிகழ்வு அல்ல. பெரும்பான்மை மதவெறியை நிறுவி இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற துடிக்கிற அந்த கனவின் ஒரு பகுதி தான் இந்த செங்கோல். இது என்ன பைத்தியகாரத்தனம், என்ன முட்டாள்தனம் இது? ஒனிண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவரை அழைக்கலைங்கிறது ஒரு சர்ச்சை. அதை விட குடியரசு இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, இந்த செங்கோல் எதுக்கு கொடுக்குறீங்கிறது ரெண்டு சர்ச்சை தொடர்ச்சியாக இருக்குது. முதல்ல குடியரசுத் தலைவரை அழைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, செங்கோலை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமாங்கிறது ரெண்டாவது. கண்டிப்பாக குடியரசுத் தலைவரை அழைக்கணும். இந்தியாவின் முதன் குடிமகன், இந்த முறை குடிமகள். அப்புறம் பார்லிமெண்ட்ன்றது என்ன? அரசியலமைப்பு சாசனத்தில் போய் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் த பிரசிடென்ட். பிரசிடென்ட் இஸ் தி பார்ட் ஆஃப் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி பார்லிமெண்ட். குடியரசுத் தலைவர் என்பவர் இந்திய நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம். மாநிலங்களவை, மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர் மூன்றும் சேர்ந்தது தான் இந்திய நாடாளுமன்றம். அப்படி இருக்கும்பொழுது இந்திய நாடாளுமன்ற புதிய கட்டடம் திறப்பது என்பது அது ஒரு நல்ல நிகழ்வு. 100 ஆண்டுகள் கழித்து ஒரு புதிய கட்டடத்தை இந்திய ஜனநாயகத்தின் கோயிலாக கருதப்படும் நாடாளுமன்றத்திற்கு ஒரு புதிய கட்டடத்தை நாம் திறக்கிறோம். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல நிகழ்வு, மகிழ்ச்சியான நிகழ்வு, ஒட்டுமொத்த நாடும் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வு. அதில் குடியரசுத் தலைவர் அழைக்காமல் விழாவை நடத்துறது எந்த விதத்தில் நியாயம்? அதை கேட்டால் வந்து அன்றைக்கி 74 இந்திரா காந்தி பண்ணலையா, ராஜீவ்காந்தி, இந்த மாதிரியான அபத்தமான வாதங்களை கிமு கிபியில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறது வந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. 100 ஆண்டுகள் கழித்து ஒரு புதிய நாடாளுமன்றத்தை கட்டடத்தை நாடு விடுதலை அடைந்த பிறகு, 75 ஆண்டுகள் கழித்து, எவ்வளவோ சோதனைகளுக்கு பிறகு வளர்ச்சி பாதையில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் புதிய கட்டடத்தை நாடாளுமன்றத்திற்கு திறப்பது என்பது மகிழ்ச்சியான ஒரு தருணம். குடியரசுத் தலைவரை ஒதுக்கிவிட்டு நாம் எப்படி அதை கொண்டாட முடியும்? அதே மாதிரி நாடாளுமன்றம் என்பது மக்களவை மாநிலங்களவை இரண்டும் சேர்ந்தது. மக்களவைத் தலைவர் விழாவில் தலைமை தாங்குகிறார் என்று நினைக்கிறேன், ஓம் பிர்லா. மாநிலங்களவைத் தலைவராக இருப்பவர் குடியரசுத் துணைத் தலைவர் தன்கர். அவருக்கு அழைப்பே இல்லை. மாநிலங்களவை என்பதும் சேர்ந்தது தான் நாடாளுமன்றம். மக்களவை மாநிலங்களவை, லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். அப்போ ராஜ்யசபாவோட தலைவர் நாடு இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவரையும் அழைக்கலை, எப்படி இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த விதத்திலேயே குடியரசு துணைத் தலைவர் அழைத்தால் குடியரசுத் தலைவரை அழைக்கணும், ரெண்டு பேரையும் அழைத்தால் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் புரோட்டோகால் படி வந்து குடியரசுத் தலைவர் தான் தலைவராக இருக்க முடியும். ரெண்டாவது குடியரசு துணைத் தலைவர், மூன்றாவது தான் பிரதமர் வருவார். இது தன்னுடைய சொத்து, தான் பார்த்து பார்த்து கட்டின கட்டடம்னு மோடி பேசுகிறாரு. இது ஒன்றும் அவங்க சொந்த பணத்திலிருந்து, அவங்க பாரம்பரிய சொத்திலிருந்து அவர் இதை செய்யவில்லை. புதிய பாராளுமன்ற நாடாளுமன்ற கட்டடத்தை நிர்மாணிப்பதில் மோடிக்கு ஆர்வம் இருந்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். அதில் அவருக்கு ஒரு பங்கு, பெரிய பங்கு இருக்கிறது என்பதை கூட நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் குடியரசுத் தலைவரை புறந்தள்ளி விட்டு தான் போய் அந்த கட்டடத்தை பிரதமர் திறப்பது என்பது தவறானது. இதை ஒரு சாதாரண நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிபராட்சி முறையை நோக்கி இந்தியாவை நகர்த்த மோடி விரும்புகிறார். இன்ஃபேக்ட் பாஜகவோட விருப்பமே வந்து இந்தியாவில் அதிபராட்சி வேண்டும் என்பது தான். எல்கே அத்வானி அவர்கள் 2001 என்று நினைக்கிறேன், 2000 or 2001 வாஜ்பாய் அரசியல் இருக்கும்பொழுது அதிபர் ஆட்சி முறையை நோக்கி இந்தியா நகர்வது நல்லது என்பது தன்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாகிஸ்தானை போல் அங்கே அதிபர் ஆட்சி இருக்குது என்று சொன்னார், தூக்கி வாரி போட்டது. அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த மறைந்த கே.ஆர். நாராயண் அவர்கள் அதை கடுமையாக கண்டித்து பேசினார். அதாவது வழக்கமாக ஒரு குடியரசுத் தலைவர் மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒருவரை பற்றியோ, துணை பிரதமர் பிரதமர்களை பற்றியோ எதுவும் பேச மாட்டார். ஆனால் அந்த முறை கே.ஆர். நாராயணன் பேசினார். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின், இந்திய ஜனநாயகத்தின் அழகே இந்தருடைய நாடாளுமன்ற ஜனநாயகம்தான்,
நீங்கள் பாகிஸ்தானை எதிரி நாடு என்று சொல்கிறீர்கள், ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த அதிபர் ஆட்சி முறை எங்கு கொண்டு வர விரும்புகிறீர்கள், இது எந்த விதத்தில் நியாயம், ஒருபோதும் நாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு தான் அத்வானி அப்படி பேசுகிறதே நிறுத்தினான். ஸோ பாஜகவோட லாங் டேர்ம் பாலிசி என்பது வந்து இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஒழித்துவிட்டு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவது. இது வந்து அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மோடியுடைய இந்த குடியரசு தலைவரை புறக்கணித்து, குடியரசு துணைத் தலைவரை புறக்கணித்து நாடாளுமன்ற புதிய கட்டிட திறப்பழாவில் தானே முன்னின்று அதை நடத்துவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது என்பது தன் தனிப்பட்ட ஆகிருதியை, தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்துவது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையையே மாற்றுவதற்கு நரேந்திர மோடி அவர்கள் விரும்புகிறார். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், அதிபர் ஆட்சி முறையை நோக்கி இந்தியாவை நகர்த்த வேண்டும். அதனுடைய ஒரு அடையாளம்தான் குடியரசுத் தலைவரை அழைக்காமல் நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கக்கூடிய இந்த நிகழ்வு. அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகிற எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருக்க பிரதமர் திறந்து வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பாஜக தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ப்ளஸ் எல்லா எதிர்க்கட்சிகளும் கலந்துக்கோங்க, இது நம்மளுடைய இடம், நம்ம இங்கே தான் பேச போகிறோம், இங்கே தான் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்க போது, ஜனநாயகத்தோட கோயில், இதையே நீங்கள் புறக்கணித்து இதில் கூட அரசியல் பண்ணுறீங்களே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க. அதாவது கௌதம், பிரதமருக்குரிய முக்கியத்துவம் என்பது எப்பொழுதும் கொடுக்கப்பட்டு தான் வருகிறது. அதுவும் இந்த பிரதமர் வந்த பிறகு எவர் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் அதில் நடுநாயகமாக நரேந்திர மோடி தான் இருக்கிறார். ஜெயலலிதா எப்படி எந்த நிகழ்ச்சியில் இருந்தாலும் அவங்க வந்து நடுநாயகமாக இருப்பாங்களோ, உதாரணத்துக்கு ஆளுநர் தலைமை தாங்குவார், ஆனால் ஜெயலலிதா அமர்ந்திருப்பார், ஜெயலலிதா தான் அதில் நடுநாயகமாக இருப்பார். அந்த அளவுக்கான ஒரு தனி மனித கவர்ச்சி ஆளுமை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த செரிஷ்மான்வாங்க, அது வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது. அது ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கி அந்த ஊடக வெளிச்சம் மோடிக்கு இருப்பது என்பது இதற்கு முன்பு இருந்த எந்த பிரதமர்களுக்கும் இருந்ததை விட அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் ஆகியோர் கலந்து கொண்டாலும் மோடிக்குரிய அந்த முக்கியத்துவம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்னை தவிர வேறு யாருக்கும் எந்த முக்கியத்துவம் இருக்கக்கூடாது என்று மோடி நினைக்கிறார். அது இந்த நிகழ்வில் அதை செயல்படுத்துவது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஃபைன், இது வந்து வெறுமனே குடியரசுத் தலைவரை ஒதுக்கி தள்ளுவதல்ல, அதிபர் ஆட்சி தான் இந்தியாவுக்கு வேண்டும், நான் அதிபர், அப்படித்தான் அவர் நினைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் மன்னராக தன்னை பாவித்துக் கொள்கிறார். அதனால தானே செங்கோல் போது அதிபர் ஆட்சி முறை இந்தியாவில் வந்தால், 24 மோடி வெற்றி பெற்றால் அதற்கு பிறகு அது இந்தியாவின் கடைசி தேர்தலாக இருக்கும், அது வேறு. அப்படி ஒருவேளை மோடி வெற்றி பெற்றால், அந்த துர்சம்பவம் இந்தியாவில் நிகழ்ந்தால், அதற்கு பிறகு நாடு கண்டிப்பாக அதிபர் ஆட்சி முறையை நோக்கி நகரும். பாஜகவின் தொங்கு சதைகள் அதை குறித்து அதிபர் ஆட்சி முறை இந்தியாவுக்கு சிறந்தது என்று பேச ஆரம்பிப்பார்கள். எப்படி கொளுத்துவாங்க, கொளுத்தி போடுவாங்கன்னு தெரியும், அந்த அஜெண்டாவை செட் பண்ணுறது. ஆனால் அது உண்மையான அதிபர் ஆட்சி முறையாகவும் இருக்காது, அதிபர் ஆட்சி என்கின்ற முகமுடியை அணிந்து கொண்ட மன்னராட்சியாக அது இருக்கும். மன்னராட்சியின் விழுமியமான செங்கோலுக்கு ஒரு குடியரசு தின நாட்டில் என்னங்க வேலை? ஜவஹர்லால் நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீர்கள். அது பவர் ஷிஃப்டிங், பவர் ஷிஃப்டிங்கிறது அது எங்கே அனுப்பினார் அவர்? மியூசிக் தான் அனுப்பினார். பவர் ஷிஃப்டிங்காக கொடுத்தாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, கொடுத்தாங்க அவ்வளோதான். ஜவஹர்லால் நேருவோட கடிதங்கள்லையோ அவருடைய இது மாநில முதலமைச்சர்களுக்கு, பிற துறைகளை சார்ந்த விற்பனர்களுக்கு, அறிஞர்களுக்கு, பல கட்சி தலைவர்களுக்கு, உலகத் தலைவர்களுக்கு, இந்திய தலைவர்களுக்கு, இந்தியாவின் மிகச்சிறந்த ஆளுமைகளாக கருதப்படக்கூடிய பல்துறைகளை சார்ந்த நிபுணர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், சினிமாக்காரர்கள், தொழில் அதிபர்கள், விஞ்ஞானிகள், விளையாட்டு வீரர்கள் என்று பலருக்கும் இந்த தேசத்தின் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் 1947 வரை 17 ஆண்டு காலம் பல கடிதங்களை ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதினார், பல கட்டுரைகளை பத்திரிகைகளில் எழுதினார். ஜவஹர்லால் நேருடைய கலெக்டட் ஒர்க்ஸ் 100 வால்யூம் இருக்குது. ஓகே, 100 வால்யூம்ஸ். ஜவஹர்லால் நேரு மாநில முதலமைச்சர்களுக்கு எழுதிய கடிதங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 14 வால்யூமோ என்னமோ இருக்குது. எங்கேயுமே வந்து இந்த செங்கோலை வாங்கியது என்பது அதிகார மாற்றத்திற்கான ஒரு அடையாளம் என்றது எங்கேயுமே பதிவு செய்யப்படவில்லை. யூனியன் ஜாக் கொடியை இறக்கிட்டு தேசிய கொடியை ஏற்றுனாங்க, அவ்வளோதான். நீ கொண்டு வந்த இந்த செங்கோலை வைக்கிற தர்மத்தின் அடையாளம்னு இந்திய அரசியலமைப்பு சாசனம் கையால் எழுதப்பட்ட பதிவு இன்னமும் அங்கே இருக்குது, லித்தோகிராஃப்னுவாங்க, அது இன்னமும் அந்த தங்க பேழைக்குள்ளே இருக்குது. அதுதான் அதிகார மாற்றத்தின் அடையாளம். செங்கோல் கிடையாது, செங்கோல் வந்து மன்னராட்சி விழுமியங்களில் ஒன்று. மன்னராட்சி விழுமியங்களில் ஒன்றை கொண்டு வந்து எப்படி மக்களாட்சியில் நீங்கள் வைக்க முடியும்? இன்னொன்று, 47 அதை கொடுக்குறாங்க, 50 தான் நம்ம பரிபூர்ண சுதந்திர நாடாக உருவாகிறோம், குடியரசு ஆகிறோம். நேரு அங்கே நேரு வாங்கினார் வாங்கினார் வாங்கினான்னு சொல்கிறீங்களே, அது எங்கே அனுப்புனார் வாங்கிட்டு? அது இருக்க வேண்டிய இடம் மியூசியம், நாடாளுமன்ற கட்டடம் கிடையாது, ஜனநாயகத்தின் கோயில் அது. ரெண்டாவது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தின் சின்னம், அது இதை மறந்துடாதீங்க. சைவம் என்பது இந்து மதத்தின் ஒரு அங்கம் தான், இதில் மாற்று கருத்து கிடையாது. இது பிஜேபி வந்து சைவ மதம் தனி மதம்னு சொன்னால் அடிக்க வருவான்.
லிங்காயத்தை தனி மதம்னு சொன்னதுக்கு அடிக்க வந்தாங்க. இப்பயும் ஷைவைட்ஸ்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும், ஹிந்துஸ் தான் சொல்லணுன்னுவாங்க. அப்போ இந்து மதத்தின் சின்னத்தை கொண்டு வந்து எப்படி வந்து ஒரு மதசார்பற்ற நாட்டில் வைக்க முடியும்? குறைஞ்சபட்ச புத்தி வேணாம், அப்போ தெரியாமல் செய்யலை. இந்து ராஷ்டிராவாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்கின்ற அவருடைய நெடுங்கனவின் ஒரு மைல்கல், அந்த நெடுங்கனவை அடைவதற்கான, அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு அந்த பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் இந்த செங்கோலை கொண்டு போய் புதிய ஜனநாயகம் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே வைக்கும். இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, இதை உறுதியாக எதிர்க்க வேண்டும். இதில் தமிழ் சோழர்கள் இந்த பெருமை பேசுகிறதெல்லாம் பம்மாத்து, இது அயோக்கியத்தனமான வாதம். பெரும்பான்மை மதவெறியை நிறுவி இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற துடிக்கிற அந்த கனவின் ஒரு பகுதி தான் இந்த செங்கோல். இந்த செங்கோல் தான் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த செங்கோல் ஆட்சி மாற்றத்தை குறிப்பதற்காக கொடுக்கப்பட்டது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. செங்கோல் கொடுக்கப்பட்டது, அது ஏன் கொடுக்கப்பட்டது? இவங்க 1000 கதை விடுறாங்களே. இப்போ சங்கராச்சாரியார் சொன்னார், பத்மா சுப்பிரமணியன் துக்ளக்கில் கட்டுரை எழுதுகிறாங்க, அந்த செஞ்சவங்களை கூட்டு போகிறாங்க, எல்லாம் கரெக்ட். அவங்க செஞ்சாங்க, கொடுத்தாங்க, ஓகே. எதுக்கு கொடுத்தாங்க? சரி, அப்படியே இருக்கட்டும்ங்க, அது ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறிங்க. இன்றைக்கி தான் ஆட்சி மாற்றம் நடந்து 75 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ மறுபடியும் ஆட்சி மாற்றத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? மறுபடியும் மன்னராட்சியை நோக்கி நாட்டை நகர்த்துறீங்களா? இந்த 75 ஆண்டுகால குடியரசு எங்களுக்கு வேணாம், நாங்கள் மன்னராட்சிக்கே போகிறோன்றது ஒரு குறியீடாக இந்த செங்கோல் பரிசளிப்பு விழா நடக்க போதா? பதில் சொல்லுங்கள். இது என்ன பைத்தியகாரத்தனம், என்ன முட்டாள்தனம் இது? வெள்ளக்கார காலத்துலேருந்து இந்தியர்களுக்கு சுதந்திரம் வந்ததுன்னு அறிகுறி ஆட்சி மாற்றம் செங்கோலை கொடுத்தீங்க, நல்லதுங்க, அது லாஜிக்கலி கரெக்டுங்க. அது உண்மையிலேயே கரெக்டாக இல்லையான்னு தெரியாது. எந்த வரலாற்று ஆவணமும் அந்த செங்கோலை கொடுத்ததுக்கு இதுதான் காரணம்னு எந்த வரலாற்று ஆவணமும் கிடையாது. ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம், அப்படி தான் அதான் நடந்து போச்சு ஆட்சி மாற்றம். இப்போ இன்னொரு தடவை செங்கலை கொண்டு வந்து மியூசியத்தில் தூங்குற செங்கலை கொண்டு வந்து கொடுக்குறேன்னா அது இன்னொரு ஆட்சி மாற்றம்னா அப்போ மறுபடியும் பின்னால் போகிறோமா, மன்னராட்சிக்கு போகிறோமா? சொல்லுங்கள், லாஜிக்கலாக பேசுங்க. இல்லை, அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீதி நேர்மை, ஒரு மக்களுக்கு குடிகளுக்கு செய்ய வேண்டிய அந்த நீதி நேர்மை தர்மப்படி நடக்க, அதுதான் சிம்பாலிக்காக தான் செங்கோல் ரெப்ரஸன்டேஷன், அதை அங்கே கொண்டு போகிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அது அரசியலமைப்பு சாசனம் இருக்குது. அரசியலமைப்பு சாசனத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் அந்த நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் இருக்கக்கூடாது, செங்கோல் உட்பட இருக்கக்கூடாது. ஏங்க அரசியலமைப்பு சாசனத்தோட அந்த கையெழுத்து பிரதி இருக்குல்ல, கையால் லித்தோகிராஃபுங்க, அது பேனால் எழுதுனது, பென்சிலில் எழுதுனது, அது அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் என்பது. அதை தான் பேழையில் வச்சுருக்காங்க. தொட்டு கும்பிட்டு தான் அந்த பிரதமர், நம்முடைய பிரதமர் வந்து முதல் முறையாக வந்தப்போ அதை தொட்டு கும்பிட்டு தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து பேசினார். அதுதான் அடையாளம், செங்கோல் இல்லை. இன்னொன்று, உண்மையான அரசியலமைப்பு சாசனம் இருக்கிறது மட்டும்தான் அடையாளம். அதனால தான் அரசியலமைப்பு சாசனத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அதுக்கு ஆபத்து வந்ததா, பிரதியை கொளுத்தினாலாம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொளுத்தினதாக எடுத்துக்க முடியாதுன்னு வாங்க. 1986 திமுககாரர்கள் வந்து அரசியலமைப்பு சாசனத்தை கொளுத்துனாங்க. எதுக்குன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 12 மந்திரியை பிஹெச் பாண்டியன் டிஸ்மிஸ் பண்ணார். 12 மந்திரியை பிஹெச் பாண்டியன் டிஸ்மிஸ் பண்ணார். எதுக்கு? அரசியலமைப்பு சாசனத்தை கொளுத்துனாங்கன்னு. அப்போ வந்து ஒரு வாதம் வைக்கப்பட்டது. முரசொலிமாரன் என்ன சொன்னார், நாங்கள் அரசியலமைப்பு சாசனத்தை கொடுத்தல, லவ் லெட்டர் தான் கொடுத்துருன்னார். அப்போ ஒரு கட்டத்தில் வாதம் மேலெழும்பி போகும்போது என்ன சொன்னாங்க, அரசியலமைப்பு சாசனத்தை கொளுத்துறதுனா எதை கொளுத்தணும்னா, பார்லிமெண்ட்டு உள்ளே இருக்க அந்த ஒரிஜினல் அரசியலமைப்பு சாசனத்தை கொளுத்துனா தான் அரசியலமைப்பு சாசனத்தை கொளுத்துனதாகும், பிரதி நீ 1000 பிரதியை கொளுத்துனா அதை கொளுத்துனது ஆகாதுனாங்க. இப்படிலாம் வாதங்கள் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. புரிந்துங்களா நான் சொல்கிறது வந்து, இவ்வளோ நடந்திருக்குது. இந்திய ஜனநாயகத்தின் அடையாளம், ஆட்சி மாற்றத்தின் அடையாளம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் என்கின்ற அந்த புத்தகம், கையால் எழுதப்பட்ட அந்த புத்தகம் கண்ணாடி பழைக்குள் இருக்குது. அது ஒன்று தான். இந்த தர்மம், இந்த செங்கோல், இதெல்லாம் வந்து கதை. இதெல்லாம் இந்து மதத்தின் அடையாளம். இந்து மதத்தின் அடையாள சின்னத்திற்கு நாடாளுமன்றத்திற்கும் என்ன வேலை? இது அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற நாடு. தர்மத்தை நிலைநிறுத்துகிறோம்னு குருமூர்த்தி அன்றைக்கி நேற்று டிவியிலெல்லாம் பேசுகிறாரு. அப்பட்டமாக இந்துத்துவ அஜெண்டாவை நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்குள் புகுத்துகிறீர்கள். இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்றக்கூடிய அந்த அவர்களுடைய நெடுங்கனவின் ஒரு முக்கிய மைல்கள் தான் இந்த நாடாளுமன்ற ஜனநாயக, இந்த நாடாளுமன்ற புதிய கட்டடத்திற்குள் செங்கோலை கொண்டு போய் நிறுவுவது. இல்லை சார், நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த இதே கேள்வியை, இது வந்து ஹிந்துஸ் முஸ்லீம் எவ்வளோ ஒரு இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இதை கொண்டு போகிறது, ஒரு மதத்துக்கான இது கொண்டு போகிறது எப்படி சரியாக இருக்கும்னு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, இது வந்து ஒரு நீதி நேர்மை ஒரு தர்மத்தின்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. தர்மத்தின்படி நடக்க வேணாங்க, அரசியலமைப்பு சாசனத்தின்படி தான் நடக்கணும். இல்லை, அதுக்கான ரெப்ரஸன்டேஷன் அவங்க கிடையாது. அது ஒரு மத சின்னமாக இருக்க முடியாது. அரசியலமைப்பு சாசனம் ஒன்று இருக்குது, அதை தூக்கிட அங்கேருந்து. முரசொலிமாரன் சொன்னார், நாங்கள் லவ் லெட்டர் தான் கொளுத்தணும், அரசியலமைப்பு சாசனத்தை கொளுத்தலைன்னு. அதை கொளுத்திடுங்க, இல்லை அங்கேருந்து அகற்றிடுங்க. வெறும் செங்கோலை மட்டும், செங்கோல் எப்படிங்க நான் ஜனநாயக, இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களாட்சியில் குடியரசில் செங்கோலுக்கு என்னங்க வேலை? அது தர்மம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மறைச்சிக்கிறீங்க. உங்களோட பெரும்பான்மை மத அஜெண்டாவை நீங்கள் மறைத்து கொள்ளுகிறீர்கள், நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள். இது சாதாரண நிகழ்வு அல்ல.
இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்றக்கூடிய அந்த செயல் திட்டத்தின் ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த செங்கோலை கொண்டு போய் அங்கே உள்ளே வைப்பது. இது தர்மத்தின் அடையாளம்னா, தர்மத்தின் அடையாளம் இந்திய அரசின் சாசனம். அதை விட எனக்கு புனித நூல் வேறு எதுவும் இல்லை. என்னுடைய பைபிள், என்னுடைய திருக்குறள், என்னுடைய குரான், என்னுடைய ஜென்ட் அவஸ்தா, என்னுடைய புனித நூல்கள் இந்த உலகத்தில், பகவத்கீதை என்னுடைய இந்த உலகத்தின் புனித நூல்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் என்னுடைய இந்திய அரசின் சாசனம். அது ஒன்று தான் எனக்கு வழிகாட்டி. வேறு எந்த புத்தகமோ, வேறு எந்த குறியீடோ, வேறு எந்த சின்னமோ எனக்கு வேண்டாம். அது அவன் கட்சி ஆஃபீஸில் வச்சுக்கோங்க, நாடாளுமன்றத்துக்குள்ளே அதுக்கு இடம் கிடையாது. இது தெளிவாக ஹிந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுக்கிற, இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற துடிக்கிற ஆர்எஸ்எஸ்ஸின் இந்த 2 வருஷத்தில் 100வது விழாவை கொண்டாட போகிறானுங்க. அந்த 100வது விழாவுக்கு முன்பாகவே இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற துடிக்கிற ஆர்எஸ்எஸ் பாஜக கனவின் ஒரு முக்கியமான மைல்கல் இது. இதை நிர்மலா சீதாராமன் எவ்வளவு தான் வந்து பண்ணி பண்ணி பேசி அவர் வந்து தேனொழுகும் வார்த்தைகளில் பேசினார் என்றாலும் உண்மையை நிர்மலாவால் மறைக்க முடியாது. சரி, இப்போ இங்கிருந்து ஆதீனங்கள் எல்லாம் போய் தான் அந்த செங்கோலை வந்து கொடுக்க போகிறாங்க. அவர்கள் ஒரு மத பிரிவின் தலைவர்கள். அப்போ மௌல்விகளை, பாதிரியார்களை, சீக்கிய குருமார்களை, புத்த மத பிக்ஷுக்களை, ஜைன துறவிகளை நீங்கள் உள்ளே அழைத்து போவீர்களா? அவர்கள் இந்து மதத்தின் பிரதிநிதிகள். சைவ மதம் இந்து மதத்தின் ஒரு அங்கம், மறந்துடாதீங்க. அதிலே வைஷ்ணவர்கள் எங்களுக்கு ஓணுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இந்த 20 ஆதீனங்களும் ஒரு குறிப்பிட்ட இந்து மதத்தின் பிரிவினர், ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு நாடாளுமன்றத்துக்குள் என்னங்க வேலை? அப்பட்டமாய் மதத்தை கொண்டு போய், ஜாதியை கொண்டு போய் ஜனநாயகத்துக்குள்ள, இந்திய ஜனநாயகத்தின் கோயிலான அந்த அற்புதமான கட்டிடத்துக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் இவங்களெல்லாம் இடம்பெற செய்வதன் மூலம் இந்தியாவை பெரும்பான்மை மதவெறி அரசியலின் பக்கம் உந்தி தள்ளுகிறீர்கள். இது 2024 தேர்தலுக்கு இதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக இப்போ இன்றைக்கி நாடாளுமன்ற கட்டடம், செங்கோல், அதுக்கப்புறம் ராமர் கோயில். ஸோ அவங்க பிளான்ஸ் கரெக்டாக எவ்ரி 2 மந்த்ஸ் ஓ 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டு, அதில் பிரதமர் மோடி தலைமை தாங்குவார், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தேர்தலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போலேருந்து தொடங்கிட்டாங்கன்னு தான் எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட், யூ ஆர் ரைட், நீங்கள் சொன்னது சரி, அதை நாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த செங்கோலை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போனால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்துலேயே அந்த செங்கோல் நிரந்தரமாக நாடாளுமன்றத்தில் இருக்கும்னு மத்திய அரசு சொல்கிறாங்க. அந்த இதை எப்படி ஆக்சுவலாக அதுக்கு ஒருவேளை அது வாங்குறது கொண்டு போய் திரும்ப வச்சுக்கிறதுனா ஓகே, அங்கேயே வைக்கிறது எப்படி? அதுதான் சொல்கிறேன், அதுக்கு அந்த குறியீடு வந்து சாதாரணமான குறியீடு அல்ல. இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற துடிக்கிற, மீண்டும் மன்னராட்சியின் கீழ் இந்தியாவை கொண்டு போய் செலுத்துகிற அதிபராட்சி முறையின் கீழ், அதற்கு மன்னராட்சிக்கு முன்பாக அதிபராட்சி முறை வரும். மொனார்க்காக இந்தியாவை மீண்டும் அவர்கள் மாற்ற விரும்புகிறார்கள். கேட்டால் சொல்கிறாங்க, இங்கிலாந்து மொனார்க்கி, அங்கே ராஜாவெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த சிம்பலை வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க பல நாடுகள் அப்படி இருக்குது, அறிவிக்கப்பட்ட ஜனநாயக நாடுகள் எதுவும் கிடையாது. இது வந்து குடியரசுங்க. 47 நமக்கு சுதந்திரம் முழுதும் வரல, 50 நம்ம வந்த பிறகு தான் நமக்கு குடியரசு வருது. அது எங்கெங்கே அனுப்புனார் நேரு? கொடுத்தாருன்னு பேசுகிறானுங்களே, வாய்க்கிழியே பேசுகிறானுங்களே நேரு, அதை எங்கே அனுப்புனார் அவர்? ஏன் பார்லிமெண்ட்டில் வைக்க அதை அனுமதிக்கலை? முதல்ல அது ஆட்சி மாற்றத்தின் குறியீடு என்பதே அபத்தமானது, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லைங்க, எந்த ஆதாரமும் இல்லை. நான் சொன்னல, ஜவஹர்லால் நேரு அவர்கள் 47 பிறகு எழுதிய அத்தனை கடிதங்கள், அத்தனை கட்டுரைகள், 100 வால்யூம் இருக்குங்க, 100 வால்யூம் இருக்குது. அவ்வளோ பெரிய ப்ரோலிஃபிக் ரைட்டர் நேரு. அதில் ஒரு இடத்துல கூட இல்லை, ராஜாஜியோட எழுத்துக்கள் எதுலேயுமே இல்லை. நேரு கேட்டார் ஆட்சி மாற்றத்துக்கான இது என்னன்னு, மவுண்ட் பேட்டன் உங்கள் நாட்டில் ஏதாவது சடங்கு இருக்கான்னு நேருக்கு ஒன்றுமே தெரியாதான், பேந்த முடிச்சாராம். ராஜாஜியை கேட்டாராம், உலகமாக அறிவாளியை, உலகமாக அறிவாளி வந்து சங்கராச்சாரியரை கேட்டாராம், லோககுருவை, அவர் சொன்னாராம். இதை 78 லோககுரு பதிவு பண்ணியிருக்காராம். இது அந்த புண்ணியவதி பத்மா சுப்பிரமணியம் துக்ளக்கில் உலகின் நம்பர் 1 அரசியல் வார இதழ் துக்ளக்கில் அந்த அம்மா கடிதம் எழுதுகிறாங்க. உடனே குருமூர்த்தி அதை பிடிச்சிக்கிறாரு. அஜெண்டாவை எப்படி செட் பண்ணுறானுங்க பாருங்கள். குறியீடு என்ன? இது எதுவுமே வந்து கௌதம், இந்த விஷயம் எல்லாமே ஆல் தீஸ் திங்ஸ் ஹவ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். ஓகே, இதுக்கு பின்னால் இருக்க அஜெண்டாவை பேசுங்க. அந்த செங்கோலை கொண்டு போய் ஸ்பீக்கர் சார் பக்கத்தில் வைக்கிறேன்றீங்களா? இதை விட அவலமான அவமானகரமான விஷயம் வருது அது இருக்குமா? ஏங்க, அது ஒரு மத குறியீடுங்க, அது ஒரு மதத்தின் சின்னம், அது மன்னராட்சியின் விழுமியம், அது தர்மம். செங்கோல் என்பது தர்மம், நீதி தர்மம். என்னுடைய நீதியும் என்னுடைய தர்மம் என்னுடைய இந்திய அரசியலமைப்பு சாசனம், அது அங்கே பிழையுள் இருக்கிறது, அது போதும் எனக்கு. கொண்டு போய் இத்தனை சாமியாரங்களையும் நீ மேலே ஏற்றுற ஆதீனங்களை. அப்போ இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து குருமார்கள், கிறிஸ்தவர்கள் தரப்பிலிருந்து பாதிரியார்கள், புத்த பிக்ஷுக்கள், ஒரு ரிப்பன் கட் பண்ணி உள்ளே போயிட்டா இந்த சிக்கல் எதுவுமே இல்லையா? ஒரு ரிப்பனை கட் பண்ணி உள்ளே போங்க,
குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கட்டும், குடியரசுத் தலைவர் கலந்துகிட்டா செங்கோல அவர்கிட்ட கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சீனே வேண்டாம் வேண்டாம்ன்றதான் இவர் பிரதமர் வாங்குறாரு. ஏன் அதுலயாவது நான் என்ன சொல்றேன், அந்த அப்படி வாங்குறிய நீ எப்படி நீங்கள் எப்படி வாங்க முடியும்? அந்த செங்கோலை யார்கிட்ட முதல்ல கொடுக்க போறாங்க? மோடி கிட்ட கொடுக்க போறாங்க. மோடி தூக்கி ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்க போறாரு, ஸ்பீக்கர் பின்னால் வைக்க போறாரு. நம்பர் ஒன் குடிமகன்கிட்ட கொடுப்பீங்களா, நம்பர் த்ரீ குடிமகன்கிட்ட கொடுப்பீங்களா? ஏதாவது அதாவது எவ்வளோ தூரம் வளைச்சு வளைச்சு தனக்கு தேவையானதை பேசுறதுன்றதுக்கு இது உதாரணம். அழிவை நோக்கி போகிறது இந்தியா, மறந்துடாதீங்க. எதிர்கட்சிகள் இந்த புறக்கணிப்பு எப்படி பார்க்குறீங்க? நியாயமான புறக்கணிப்பு. இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள எவர் ஒருவரும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை அசிங்கம் இல்லை. அவங்களுக்கு பிரதான எதிர்கட்சிகள் 19 எதிர்கட்சிகள் புறக்கணித்த பிறகு ஜால்ரா போடுகிற குஜாத்துக்குகிற கட்சிகளை வைத்துக்கொண்டு நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பதில் மோடிக்கே பெருமை இல்லை. அவர் அதை அவமானமாக கருதுகிறார். அதனால தான் எதிர்கட்சிகளை வசை மாறி பொழிகிறார். வழக்கமாக இந்த மாதிரி பகிஷ்காரம் பண்ணாங்க, புறக்கணிச்சாங்கன்னா வந்தாவா வராட்டி போன்னு சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து வெத்தலை பார்க்க வச்சு எதிர்கட்சிகளை அழைக்கிறாங்க. நேற்று நிர்மலா கூட ராஜ்பவனில் பேசும்போது எதிர்கட்சிகள் மறுபரிசீலனை பேசணுன்றாங்க. அப்படிலாம் பேசக்கூடியவர் அல்ல நிர்மலா. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் நீ அவமரியாதை பண்ணிட்டு உன்னை வாங்கினா எப்படி வருவாங்க? எல்லா அவமரியாதையும் பண்ணிட்டு எங்களுக்கு அவமரியாதை எதிர்கட்சிகளுக்கு பண்ணால் கூட பரவாயில்ல. இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு நீங்கள் அவமரியாதை செய்திருக்கிறீர்கள். இல்லை சார், இப்போது உலக அளவில் இப்போ ஒரு பெரிய கட்டடம் திறக்கிறதுங்கிறது வேர்ல்டு இந்தியாவில் இவ்வளோ பெரிய கட்டடங்கிறது உலக செய்தி தான். அங்கே இந்தியாவில் இருக்கிற மெயினான 19 கட்சிகள் அதில் கலந்துக்கல, ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. போது வேர்ல்டு லெவலில் இதை எப்படி பார்ப்பாங்க? வேர்ல்டு லெவலில் இது மோடிக்கு அவமானகரமான நிகழ்வு. விஸ்வகுரு என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தன்னுடைய சொந்த நாட்டிலேயே கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. இவர்கள் 36% வாக்குகளை வாங்கியவர்கள் தான். 63-64% மக்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்கின்ற உண்மை, மேலும் பட்டவர்த்தனமாக வெளியே மேல் உலகில் மேற்கத்திய உலகில் இந்தியாவுக்கு வெளியே அந்த உண்மை பட்டொலி வீசி பறக்கும். அந்த கோபத்தில் தான் எதிர்கட்சியில் வாங்கன்றாங்க. ஜால்ரா போடக்கூடிய எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய லெட்டர் பேடு கட்சிகளெல்லாம் கூட்டு வச்சு 25 என்டிஏ நான் என்டிஏ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அதுக்கு தான். ஆனால் உண்மை சுடுது. பிரதான எதிர்கட்சி உன்னை பாய்காட் பண்ணுதுன்னா நீங்கள் பெருமை கொள்வதற்கு எதுவும் இல்லை. விஸ்வகுருவுக்கு அவருடைய சொந்த நாட்டிலேயே பெரிய அளவில் மரியாதை இல்லை என்பதை இந்த புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழா உலகிற்கு உணர்த்தி விட்டது. அப்படித்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். சரி, இப்போ என்னுடைய பூமி பூஜை அப்போது ராம்நாத் கோவிந்த் அவரைகளே கூப்பிடல, என்னுடைய ஓப்பனிங் செரமனியில் இவங்க இந்த குடியரசு தலைவர் கூப்பிடல, இதுக்கு பின்னாடி அந்த காஸ்ட் கால்குலேஷன் இருக்குது. அவங்க எப்படி பார்க்கல அப்படிங்கிற பார்வை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க, அது ஒரு இதற்கு இல்லை எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. யார் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் மோடி இதை தான் பண்ணியிருப்பார். அவர் பட்டியலின பெண்ணாக இருக்கலாம், தலித்து ஆணாக இருக்கலாம், ஒரு ராம்நாத் கோவிந்தோ ஒரு நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் ராம்நாத் கோவிந்த் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், திரௌபதி முர்மு அவர்கள் பட்டியலின பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர், அதனால் வந்து சாதிய வெறியில் சாதிய கட்டமைப்பில் ஊறிய வர்ணாசர தர்மத்தை தூக்கி பிடிக்கிற மனு தர்மத்தின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அதனுடைய பிரதம மந்திரியும் மட்டம் தட்டுகிறார்கள். குடியரசுத் தலைவரையும் குடியரசுத் தலைவரை அன்றைக்கு ராம்நாத் கோவிந்த் இன்றைக்கு திரௌபதி முர்முவை மட்டம் தட்டுகிறார்கள் என்பது இந்த விஷயத்தில் எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. ஒருவேளை இந்த ஜனாதிபதி, இந்த குடியரசுத் தலைவர் அல்லது ராம்நாத் கோவிந்த் இவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்திருந்தாலும் இதையே தான் மோடி செய்திருப்பார். தன்னை விட யாரும் இந்த விஷயத்தில் தன்னை அவர் ஒரு அதிபராக நினச்சிக்கிறாருங்க. அதனால தான் இங்கே செங்கோல் அவர் வாங்குறாரு. சரிங்க, செங்கோல் தர்மத்தின் அடையாளன்றது ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம். இன்றைக்கி அதை வாங்க வேண்டியது குடியரசுத் தலைவராக பிரதமராக. இப்போ அந்த பில்டிங் திறப்பு விழா நடக்கும், அங்கேயும் ஒரு 2-3 கிலோமீட்டரில் அவங்க அந்த ராஷ்டிரபதி பவனில் உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி அது இருக்கும்? தலைமை தாங்குற அவை எனக்கே உள்ள அனுமதி இல்லைங்கிறது, அது எப்படி அவங்க அதை ரிசீவ் பண்ணுவாங்க? டிவியில் எப்படி அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவங்க பிரேசர்? நான் தான் முதல் குடிமகன், என்னோட அவை அது, ரெண்டு அவைக்கு தலைமை தாங்கிறது நான், எனக்கு அதில் அனுமதி இல்லை அப்படிங்கிறது எப்படி சார்? தலைமை தாங்கிறது மட்டும் இல்லைங்க, பார்லிமெண்ட்டோட டெஃபினேஷன் என்னங்க? தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. பார்லிமெண்ட்டோட டெஃபினேஷன் என்ன? பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த லோக்சபா, த ராஜ்யசபா அண்ட் த பிரசிடென்ட். அதில் ஒரு அங்கத்தை நீக்கிட்டு எப்படி ஒரு புது 2/3 வச்சுக்கிட்டு 1/3 இல்லாமல் எப்படி ஒரு புது பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்? இன்னொன்று, அவர் நாளைக்கு விருந்தினராக வந்து உட்காந்து பிரதமர் தலைமை தாங்கினா அது இன்னும் அசிங்கம். ஏன்னா குடியரசுத் தலைவர் கலந்துகிற விஷயத்தில் அப்ரோட்டோக்கால் அவங்க தான் தலைமை தாங்கணும். நாளைக்கு ஆனால் குடியரசு அந்த விழாவில் வந்து குடியரசுத் தலைவர் வாழ்த்து செய்தி வந்து படிக்க போகிறதா மினிஸ் ஆஃப் மீடியா எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இது கேவலத்துலேயும் கேவலம் முட்டு கொடுக்குறாங்க. ஸோ தப்பு பண்ணிட்டோங்கிறத தப்பு பண்ணிட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். இன்னும் எதிர்ப்பு இவ்வளோ கிளம்பணுன்னா சால்ஜாப் சொல்லிட்டு சத்தீஸ்கரில் சோனியா காந்தி துறக்கலையா, 2010 மன்மோகன் சிங் துறக்கலையா,
விதான் சௌதாவை நேரு திறக்கலையா, பஞ்சாயத்து யூனியனை வந்து லால் பகதூர் சாஸ்திரி திறக்கலையா, தலைமை செயலகத்தை கூட தெலுங்கானா முதல்வர் திறந்தாரு. ஒரு வாதத்துக்கு எல்லாம் தவறு என்று வைத்துக்கொண்டால் நீங்க தான் என் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் ஆச்சு, இதையே செய்றீங்க. நேற்று நிர்மலாவின் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே அபத்தமானது. மூணு கவர்னர்ஸ் உட்காந்துருக்காங்க, அங்கே அருவறுப்பாக இருக்குங்க. அது கவர்னர்ஸ்லாம் இப்படி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்து அலங்கார பொருளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லங்க அவங்க. நிர்மலா சீதாராமன் இப்போ இப்போ உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. மூணு கவர்னர்ஸ், தமிழக ஆளுநர் ரவி, புதுவை துணைநிலை நம்ம டாக்டர் தமிழிசை, அப்புறம் இவர் வேலு கணேசன் நினைக்கிறேன் மிசோராம். எப்படிங்க இவங்களுக்கெல்லாம் என்னங்க இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வேலை? ராஜ்பவனில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மூணு கவர்னர்ஸும் அமைதியாக உட்காந்துருக்காங்க, டால் மாதிரி பொம்மை மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன் இவர்கள் வந்து அமர்ந்திருக்கிற எல்லாமே அவலமாக நடக்குதுங்க இந்த நாட்டில். ஒற்றை ஆட்சியின் கீழ், ஒற்றை தலைமையின் கீழ் இந்தியாவை கொண்டு வர மோடி நினைக்கிறார். அதிபர் ஆட்சியை நோக்கி இந்தியாவை நகர்த்துகிறார். அதனால் தான் குடியரசுத் தலைவரை அழைக்காமல் ஒரு விழாவை நடத்துகிறார். இந்த செங்கோல் என்பது வந்து இன்னும் ஒரு படி மேலே இருக்குது. குடியரசுத் தலைவரை அழைக்காமல் மோடி திறந்து வைப்பதை கூட நாம் மன்னித்து விடலாம், அது கூட அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் செங்கோலை கொண்டு போய் உள்ளே வைக்கிறது என்பது அதனுடைய குறியீடு என்பது ஆபத்தானது. அதில் மகாலட்சுமி அவங்க ஃபோட்டோ இது இருக்குது, மேலே நந்தி இருக்குது, அப்பட்டமான மத அடையாளங்கள்ங்க. இந்த மத அடையாளம் இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்களா? பிறப்பால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இஸ்லாமியர்கள் கூட இந்துக்கள்னு எப்படி கதை விடுவாங்களோ அந்த கதை இது. செங்கோல் என்பது இந்து மதத்தின் அடையாளம், மன்னராட்சியின் விழுமியம். மன்னராட்சியின் விழுமியத்துக்கு மக்களாட்சியில் எந்த இடமும் கிடையாது. ரொம்ப பேச வேணாம், தொண்டை தண்ணி கிழிய ஆதீனம் கொடுத்தாரு, நேரு வாங்கினார் நல்லது. நேரு பண்டித நேரு அதை எங்கே அனுப்பினார்? மியூசியத்துக்கு அனுப்பினார். இல்லை, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நேரு அதை மியூசியம்க்கு அனுப்புறாரு. அகெயின் 75 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து அனுப்புறாரு. அகெயின் இவ்வளோ பெரிய ப்ரோக்ரஸ் ஆகி திரும்ப அது ரிவர்ஸ். ஒற்றை ஆட்சி இந்துத்துவ ஆட்சியை நிறுவுவதற்கு தடையாக இருப்பது இந்திய அரசியலமைப்பு சாசனம். அதை ஓய்ச்சிடு, அதை நோக்கிய பயணம் தான் இது. அதனுடைய தொடக்கப்புள்ளி, எஸ் அதனுடைய தொடக்கப்புள்ளி தான் செங்கோலை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறது. மறுபடியும் சொல்லணும், குடியரசுத் தலைவரை இருப்பதை அழைக்காமல் பிரதமர் திறப்பதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் பல்லை கடித்து கொண்டு, ஆனால் செங்கோலை கொண்டு போய் அங்கே வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மன்னராட்சியின் விழுமியம், இந்தியாவை இந்து ராஷ்டிராவை நோக்கி நகர்த்தக்கூடிய பாஜகவின் நெடுங்கனவின் ஒரு முக்கியமான தொடக்கம். செங்கோலை கொண்டு போய் இந்திய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் இருக்கைக்கரியே அதனை வைப்பது. நேரத்தை செலவழித்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.